ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லட்சுமிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தைதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா இவதய ஸ்தனயா விபூதிய சர்வம் இதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யசன குலபதேர் முகுலா விராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுளம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம். மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினைக்கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியமானிடங்கள் உற்ற போதன் நீங்கள் ஒருவனென்றுணரமாட்டீர் அற்றமே ஒன்றறியீர் அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமினீரே. திருமாலை என்கிற பிரபந்தம், தொண்டடிப்புடியாழ்வார் அருளி செய்த பிரபந்தம். இந்த பிரபந்தத்தில் ஒன்பதாவது பாசுரம் மற்றுமோர் என்கிற பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை அனுசந்தானம் பண்றோம். இந்த பாசுரம் நமக்கு ஹிதத்தை தெரிவிக்கின்றது. எது நமக்கு நல்லதோ அதை தெரிவிக்கின்ற பாசுரம். ஆழ்வார் சம்சாரிகளை பார்த்து அவளுக்கு ஹிதத்தை உபதேசிக்கிறார். இதற்கு முன்னால் ஆழ்வார் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்ட சம்சாரிகள் ஆழ்வார் என்னமோ நம்ம தப்பா நினைச்சிருக்கார் போல் இருக்கு, பௌத்தம் முதலான மற்ற அந்த மதங்கள்ல நாமெல்லாம் விருப்பமா இருக்கிற மாதிரியும் அதனால எம்பெருமானை ஆசிரியிக்காமல் இருக்கிற மாதிரியும் நினைச்சுன்னு பேசுறார். ஆனா ஆழ்வார் சொன்ன வார்த்தை சக்கரவர்த்தி திருமகனை ஆசிரியுங்கள்னு சொன்னார். சக்கரவர்த்தி திருமகனை ஆசிரியிக்கிறதுக்கு எவ்வளவு தடங்கள் இருக்கு தெரியுமா? என்ன, அவரோ தசரத புத்திரர். அந்த தசரத புத்திரரை நாம் எளிதில் அஞ்ச அணுக முடியுமா? அப்படி அணுக முடியாதபடிக்கு பெரிய அரண்களை எல்லாம் அமைத்து வச்சு பெரிய அரண்மனை வாயிற் காப்பான்கள் அத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக அவர் இருக்கிறவர் அப்பேற்பட்ட போய் நீ அணுக முடியும்னா எப்படி அணுக முடியும்? அப்படி அணுகினாலும் அங்க வசிஷ்டர் முதலான மகரிஷிகள்லாம் இருக்கா, அவ எங்களை பார்த்துட்டு இங்க வருவதற்கு தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவ அணுக ஒட்டாமல் செய்து விட்டா என்ன செய்யறது? ஆகவே ராமபிரான் கூட பரவாசுதேவன் மாதிரியே அணுக முடியாதவன் அப்படின்னு நினைச்சு நாங்க ஆசிரியிக்க முடியாதவன அப்படின்னு நாங்க இருந்து பேசாம இருக்குமே தவிர எங்களுடைய தகுதியை பார்த்து நாங்கள் அப்படியே நின்று இருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, சுவாமி நம்மாழ்வார் அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் அப்படின்ற திருவாய் மொழியில அவனோ நமக்கெல்லாம் சுவாமி, அவன் சக்கரதாரி சக்கரபாணி, அவன் எங்கே இருக்கிறவன் நாம் எங்கே இருக்கிறவா, உபயோகோ சாமஞ்சஸ்யம் கதம் வா கட்டேதான் வா. சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு பேருக்கும் எப்படி அந்த தகு ரெண்டு பேரும் எப்படி சமமாகும் ரெண்டு பேருக்கும்? அந்த நிலைமையில சம்சாரிகள் இருக்கா, நாங்கள் எங்களுடைய தகுதியை நாங்கள் பார்க்குறோம், அவனை சக்கரவர்த்தி திருமகனை ராமபிரானை நாங்கள் அணுக முடியுமா சுவாமி? அழுவீர், எங்களால் அணுக முடியுமா அப்படின்னு சம்சாரிகள் நினைச்சிட்டு இருக்காளாம். இதெல்லாம் சுவாரஸ்யமா நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ற. அப்படி
இதர தரிசன ருச்சியால் ஆசிரியாதிருந்தோம் அல்லோம். தசரதாத்மஜனையிரே ஆசிரியிக்க சொல்லிற்று. தசரத புத்திரரை தான் நீ ஆசிரியம் சொன்னீர். அவன் யார் தெரியுமா? அவனாகிதான் வாசலும் தடையுமாய். அவன் பெரிய பங்களால ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கான். நிறைய தடைகள் உண்டு, அதெல்லாம் தாண்டி உள்ள நுழையணும். வாசலும் தடையுமாய் எங்களுக்கு கிட்ட ஒண்ணாதாயிருப்பான் ஒருத்தன். இருக்க முடியுமா அவங்கிட்ட? கிட்டினாலும் வசிஷ்டாதிகள் அருகே இருந்து, அப்படி கிட்ட போனாலும் வசிஷ்டர் போன்றவாளா நின்று தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு வாவா. அயோக்கியரோ யோக்கியரோ என்ன நிற்பர்கள். இங்க வருவதற்கு ஏத்த வந்தானா இல்லையா அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருவா. ஆகையாலே பராவஸ்தையோடு ராமாவதாரத்தோடு வாசி இல்லை. பரமாசுதேவனாக இருக்கக்கூடிய வைகுண்டாதிபதிக்கும் இந்த ராமாவதார எம்பெருமானுக்கும் வித்தியாசம் அதிகமா தென்படல. ஆகவே எங்கள் அயோக்கியத்தை பாராதன் ஒருவன் ஆசிரியனாக வேணும். எங்களுடைய தகுதியின்மை அதையும் பார்க்காமல் ஒருத்தரை நாங்கள் ஆசிரியிக்கணும், அப்பேற்பட்டவர் யார் சொல்லுங்க. அவனை காட்டித்தாரீர், அப்படிப்பட்ட பெருமானை எங்களுக்கு காட்டித்தாரீர்னு கேட்கிறாளாம் சம்சாரிகள். என்ன ஆகில் யோக்யா யோக்கியத்தை பாராதே தானே மேல் விழுந்து விஷயீகரிக்கும் கிருஷ்ணனை ஆசிரியுங்கோள் என்கிறார். அப்படி பார்த்தா நம்முடைய தகுதி தகுதியின்மை இதெல்லாம் பார்க்காமல் தானே ஆசிரித்த வியாமோகத்தோட நம்ம மேல வந்து விழக்கூடிய அளவுக்கு அவனே ஆசையா வரக்கூடிய ஒரு தெய்வம்னா அவன் கிருஷ்ணன் தானே. ஆக கண்ணனை ஆசிரியுங்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக தொண்டடி புடியாழ்வார் வெகு அழகாக சாதிக்கிறார். மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்ற இந்த பாசுரம். ஆக மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்னா அதை சொல்லுவதற்கு முன்னால மதியிலா மானிடங்கள் அப்படின்னு சொல்றார். சம்சாரிகளை பார்த்து அவர் கூப்பிடுறார். மதியிலா, உங்களுக்கு மதி என்பதே இல்லை, புத்தி என்பதே இல்லை. ஏன்னா ஒருவனுக்கு புத்தி இருக்குன்னா எதை வச்சு நாம் கண்டுபிடிக்கணும்னா அவனுக்கு வேதாந்த பரிஜானம் இருக்கா, வேதாந்த ஜானம் இருக்கா, வேதாந்த அறிவு இருக்கான்றதை பார்த்து. தஜ்ஞானம் அஜ்ஞானம் அதோன்ய துக்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுதான் ஞானம். வேதாந்த ஜானம் இருந்தாதான் ஞானம். ஆக வேதாந்த ஜானம் இல்லாத மதியிலா, வேதாந்த ஜானம் இல்லாத மானிடங்கள் மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறார் சம்சாரிகளை பார்த்து தொண்டர்புடியாழ்வார். மற்றும் ஓர் தெய்வம் உண்டே. நாம் எல்லோரும் சரணம் அடைவதற்கு தகுந்த ஒரு தெய்வம் உண்டா, இன்னொன்று உண்டா, நம்ம ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து மற்றொரு தெய்வம் உண்டா அப்படின்னு முதல்ல கேட்கிறார் ஆழ்வார். மற்றுமோர் தெய்வம் உண்டே. நான் சொல்ற இந்த சர்வேஸ்வரனை தவிர மற்றொரு தெய்வம் ஆசிரியிக்க தகுந்ததாக ஏதாவது இருக்கா? ஈஸ்வரோகம்னு சொல்லிட்டு எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. இருந்தாலும் நாம் வந்து ஆசிரியிக்க தகுந்த நிலைமையில நம்மோடு எப்பொழுதுமே சகஜ பந்துவாய் இயற்கையாய் அமைந்த பந்துவாய் உறவினனாக ஒருணர் சுற்றம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த இயற்கை உறவினனான அந்த தெய்வம் இந்த ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறொரு தெய்வம் உண்டா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். ஏ த்வன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதா தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதி பூர்வகம். கீதாச்சாரியன் கீதையில ஒன்பதாம் அத்தியாயத்தில் ஏது அந்ய தேவதா பக்தாக மற்ற தேவதைகளை எந்தெந்த பக்தர்கள் பூஜிக்கிறாளோ ரொம்ப ஸ்ரத்தையோடு பூஜிக்கிறாளோ அப்படி பூஜிச்சா கூட அவ உண்மையில என்னதான பூஜிக்கிறார்கள். ஆனால் அவ பூஜிக்கிறது முறை தவறி அவ அந்த பூஜையை செய்கிறா. என்ன, எல்லா தேவதைகளுடைய அந்தர்யாமியாக
அந்தராத்மாவாக இருக்கக்கூடியது நான் தானே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார். ஆக அந்ய தேவதாகனு சொல்லி தன்னை காட்டிலும் அந்த தெய்வங்களை வேறுபடுத்தி சொன்னது மாதிரி கிருஷ்ணன் அந்த மாதிரி கீதையில சொன்ன மாதிரி தொண்டரப்புரி ஆழ்வாரும் மற்றுமோர் தெய்வம்னு வேறுபடுத்தி சொல்ற. இவனுக்கு தவிர 100 தெய்வம் உண்டா? ஓர் தெய்வம் அப்படின்னார். ரொம்ப கஷ்டத்தோட வாழ்க்கை நடத்தின்ற காரணத்தன் கஷ்ட ஜீவனம் பண்றான். அப்படி கஷ்ட ஜீவனம் பண்ணுகின்ற அந்த பரம தரித்திரனா இருக்கிறவா கூட தரித்திரா இருப்பவர்களும் அந்த ஊர்ல எத்தனை ஜனங்கள் இருக்கான் ஜனத்தொகை கணக்கு எடுக்கச்ச அந்த தரித்திரனை விட்டுட்டு கணக்கு பண்ணுவாளா? இல்லையே. ஆக ஓர் ஊர்ல குடிகளாக எண்ணப்படுவது போல இவர்களும் ஒரு தெய்வமாக எண்ணப்பட்டு அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தா தெய்வத்துக்கு உரியதான அந்த பெருமை ஒன்னும் இல்லாத ஏதோ அவாளும் இருந்துருக்கா, தெய்வமாக இருந்துருக்கா. அப்படிதான் நாம் நினைச்சுக்கணுமே தவிர அவ வந்து நம்ம சர்வேஸ்வரன் நம்முடைய சுயப்பத்திக்கு சமானமா அவ இருக்காளா? உண்டே அப்படின்றார். உண்டான்னு அர்த்தம் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமானமான தெய்வம் உண்டோ அப்படின்னு கேட்க சொல்ற ஆழ்வார். என்ன இங்க உண்டோன்னு கேட்கலையா ஆழ்வார்? உண்டேன்னு சொல்றாருங்க. உண்டேன்னா இல்லைன்னு அர்த்தம். மற்றுமோர் தெய்வம் உண்டோனா மற்றுமோர் தெய்வம் இல்லை, மற்றொரு தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆக சர்வேஸ்வரனை தவிர வேறொருவரை யாரையுமே தெய்வம்னு சொல்லக்கூடிய தகுதி கூட இல்லை அப்படின்றது ஆழ்வாருடைய அபிப்பிராயமாம். இதை நம்ம பூர்வாச்சாரியால் அழகா சொல்ற. ஏன்னா இவன் தானே ரட்சகன், நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் இந்த எம்பெருமான் இவன் ஒருவனுக்குத்தானே உண்டு அப்படின்னு அதற்கு உண்டான பிரமாணங்களை அழகாக நம் பூர்வாச்சாரியால் சொல்லியிருக்கார். ஏபாவம் பரமே எழுலகும் ஈபாவம் செய்து அருளால் அளிப்பாரார் மாபாவம் விட அதற்கு பிச்சைபை கோபால கோளரி ஏரன் அன்றியே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில 2 அருளி செய்கிற அழகான பாசுரம். மாபாவம் விட அதற்கு பிச்சை பை. சிவபெருமான் எனக்கும் பிரம்மாவுக்கும் சமானமான தலைகளா? இவர் பஞ்சானன் பேரு சிவனுக்கு. பிரம்மாவும் 5 தலையோடு இருந்தார், ஒரு தலைய அவன் வந்து நறுக்கி எடுத்துட்டான். அப்படி சிவபெருமான் ஒரு தலையை எடுத்த உடனே அது சிவபெருமானுடைய கையில் அப்படியே ஒட்டின் இருக்கு. அதனால் அவருக்கு பிரம்மஹத்யா தோஷம் ஏற்பட்டது. அந்த கபாலம் அவர் கையில விரலோட விரல அப்படியே ஒட்டின் இருக்கு. எத்தனை தரம் உதறி பார்த்தாலும் கீழ விழல. யார் இடுகிற பிக்ஷை மூலமாக இந்த கபாலம் நிறையுமோ அப்பொழுதுதான் இந்த கபாலம் கீழ விழும், உனக்கு பிரம்மஹத்யா தோஷம் அப்பதான் போகும்னு பிரம்மா சொன்ன உடனே இவர் அதே மாதிரி பிக்ஷாடனேஸ்வரராக தெரிஞ்சு பிந்து மாதவனுடைய இந்த மார்பினுடைய வேர்ப்புனால அந்த வியர்வை ஜலம் பட்டு, வியர்வைன்னு சொல்ற ரத்தம்னு சொல்லியும் இருக்கு புராணங்கள்ல, ரத்தம்னே இருக்கு. அது பூர்த்தியா பட்ட உடனே அது கபாலம் நிறைஞ்சு கீழே விழுந்துடுறதுன்னு சாப விமோசனம் சொல்றிருக்கு. ஆக மா பாவம் விட அரர்க்கு, அந்த அரனுக்கு சிவபெருமானுக்கு அந்த பெரிய பாவம் பிரம்மஹத்யா பாவமானது விட்டு நீங்கும்படி பிச்சை பெய் பிச்சை இட்ட கோபால கோளரியேரன்றி, அந்த கோபாலன் என்கிற அந்த வலிமை தங்கி அந்த ஆண் சிங்கம் அவனை தவிர வேறொரு தெய்வம் உண்டா? நாம் ஆசிரியிப்பதற்கு அவனதானே பல தெய்வம், அவன்தானே. 7 உலகம் ஈபாவம் செய்து 7 உலகங்களையும் பாவம் தொலைந்ததாக செய்து அருளால் அளிப்பார் ஆர், தன்னுடைய கிருபையினால காக்கிற தெய்வம் மற்றொன்று உண்டா? நம்ம எம்பெருமான் அந்த கிருஷ்ணன் தானே அப்பேற்பட்டவன்.
நகி பாலன சாமர்த்தியம் ரித்தே சர்வேஸ்வரம் ஹரிம்ன்றது விஷ்ணு புராணம். பரிபாலனம் பண்ணக்கூடியதான் ரட்சிக்கக்கூடியதான சாமர்த்தியம் ஸ்ரீஹரி ஒத்தனுக்குத்தான் உண்டு. பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனன்றார் அகஸ்தியர் ஸ்ரீமத் ராமாயணம் உத்தரகாண்டத்தில் இருக்கிற ஸ்லோகம். ராமனை பார்த்து சொல்றார், நீதானே ரட்சகன், சர்வரட்சகன் நீதானேன். அப்படி தன் அருளினாலே எல்லாரையும் அருளக்கூடியவன் அவன்தானே. ஏபாவம், ஐயோ பரமே, எம்பெருமானுடைய அந்த ஏற்றத்தை இதிலேந்து ஆரம்பிச்சு இதுவரையில் சொல்லி நம்மளால் முடிக்க முடியுமா? சொல்லி முடித்தல் நம்மால் ஆகுமா அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். இந்த பாசுரம் வியாக்கியானத்தில், ஈடு வியாக்கியானத்தில் அழகாக பகவத்ஷி வியாக்கியானத்தில் அழகா சொல்ற, அவர்கள் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால், அவர்கள்னா இந்த பிரம்மருத்ராதிகள், அவர்கள் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் தலை அறுப்பார் சிலரும் அறுப்புண்டு நிற்பார் சிலருமாக நின்றார்கள். ரெண்டு பேரும் அப்படி இருந்தா, அவர்கள் ஆபத்தை போக்கி ரட்சியா நின்றான் இவன், அவளுக்கு வந்து ஆபத்தையும் போக்கினவன் ஸ்ரீஹரிதானே. அவர்களோ இவனோ ஈஸ்வரன் என்கிறார், நீங்களே முடிவு பண்ணிக்கோ, அவர்கள் ஈஸ்வரனா ஈஸ்வரர்களா அல்லது இவன் ஈஸ்வரனா, நீங்களே முடிவு பண்ணிக்கோன்றார் சுவாமி நம்மாழ்வார். அதை மனசுல வச்சுட்டு தான் இங்க ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடுறார். ஆக ஏழுலகும் ஈபாவம் செய்து அருளால் அளிப்பார் ஆர் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில கேட்டா மாதிரி, அவனே சர்வ ஜெகத் ரட்சகன். இது பிரசித்தமான விஷயம் அல்லவா? எம்பெருமான் தான் சர்வ ரட்சகன் அப்படின்றத மறுக்க முடியுமா? ஏன்னா த்ரீணி சதா, த்ரீணி சதா த்ரீசஹஸ்ராண்யக்னிம் த்ரிம்சச்ச தேவா நவசா சர்பயன் அப்படின்னு ருக்வேதத்தில் அஷ்டகத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. அதை பூர்வாச்சாரியா வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா. 3339 தேவர்கள் அக்னியான எனக்கு கைங்கரியம் செய்தார்கள் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். ஆக அத்தனை தேவர்கள்லாம், தேவதைகள் எத்தனை பேர் இருக்கா? எத்தனையோ தெய்வங்கள் இருக்காளே, பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காளே அப்படி வேதமே சொல்லிடுத்த. அழுவை அழுவீர், நீர் வேறு யாருக்கும் அந்த தெய்வம்ன்ற தன்மை இல்லை, பெருமாள் உத்தரவுதான் இருக்குன்னு நீர் சொல்றீரே அப்படின்னு சம்சாரிகள் கேட்கிறானாம். அப்படி கேட்கிறவாளுக்கு பதில் சொல்றார், மதியிலா மானிடங்கள், உங்களுக்கு உண்மையா அந்த வேதாந்த பரிஜானம் குறைவா இருக்குன்னு தெரியுது அல்லது அடியோட இல்லைன்னு தெரியுது. ஆக வேதாந்த ஞானமாகி அந்த பெரும் செல்வம் இல்லாத மனுஷியர்களே அப்படின்னு வாழ நிந்திச்சு பேசுறார். ஏன்னா சதுர் ஹோதாரோ எத்திர சம்பதம் கச்சந்தி தேவைஹி அப்படின்னு யஜுர்வேதத்தில் சொன்ன மாதிரி, அக்னிஹோத்திரம் தர்சபூர்ண மாசாதி அந்த கர்மாக்கள், பரமாத்மாவானவன் ஆத்மாவா இருக்கிற காரணத்தினால அவனுடைய சரீரபூதர்களான அந்த தேவதைகளால அந்தந்த தேவதைகளுக்கு ஆராதனமாய் உள்ளன அப்படின்ற அந்த பெருமையை அடைகின்றன அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனா அப்படின்னால எந்த தேவதையை முன்னிட்டு எந்த காரியங்களை கர்மாக்களை செஞ்சாலும் அந்த தேவதைகள் ஆத்மாவாக விளங்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் தானே, அதை நீங்க மறந்து போயிடுறீங்களே அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரே வச்சா ந து மாம் அபிஜானந்தி தத்வேன அப்படின்னு கீதையில கிருஷ்ண பரமாத்மா சாதிக்கிறார். 9வது அத்தியாயத்தில் எல்லா
யஜ்ய யாகாதிகளுக்கும் நானே போக்தாவா இருக்கேன், நானே பலத்தை கொடுப்பவனாகவும் இருக்கிறேன். என்ன, அந்த தேவதாந்தர நிஷ்டர்கள் உண்மையாக அறிவதே இல்லை. ஆனபடினால அவர்கள் எங்கிட்டேந்து நழுவி போயிட்டு இருக்கா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார். எந்த தேவதையை உத்தேசிச்சு அவ ஹோமாதி காரியங்களை பண்ணாலும் அதை ஏத்துக்கிறது நான் தானே. இவ அத்தனை பேரும் வேறொரு தேவதைய சதா உபாசனம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தேவதையினுடைய ஆத்மாவா இருக்கக்கூடியவன் நான் தானே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில ஸ்பஷ்டமா சொல்றார். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரே வச்சான். அது மாத்திரம் இல்ல, ஏ யஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் ச ஹுதாசனான் சர்வ பூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்தி தே அப்படின்னு மகாபாரதம் சாந்தி பருவால ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை தட்சஸ்மிருதியிலும் எடுத்து எழுதியிருக்கா. யார் வந்து பித்திருக்களையும் தேவர்களையும் பிராமணர்களையும் அக்னியையும் பூஜிக்கிறார்களோ ஆராதிக்கிறார்களோ அவர்கள் எல்லா ஜந்துக்களுக்கும் ஆத்மாவான விஷ்ணுவையே ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஏ யஜந்தி பித்ருன் தேவான் இந்த ஸ்லோகம் சொல்றது. மகாபாரதம் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. அப்படினால மகர்ஷிகள் அந்த மாதிரி சொல்லிருக்காளே, எந்தெந்த தெய்வத்தை யஜ்ஞம் முதலானவற்றினால நம்ம பூஜிச்சாலும் அது கடைசியில யார்கிட்ட போய் சேர்றது? சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதின்ற மாதிரி கேசவன் கிட்ட தானே வந்து சேர்றது. அப்படினால அந்த அறிவு அடியோடு இல்லையே உங்களுக்கு. அந்த அறிவுக்கு தகுதியோடு கூடின இந்த மனுஷ்ய பிறவி எடுத்தும் அறிவு இல்லாத அந்த சாஷ்ட ஞான ஹீனம்னு வாழ ஆறாவது அறிவு பகுத்தறிவு இல்லாத அந்த மிருகங்கள் மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்களே ஆகிவிட்டீர்களேன்னு கேட்கிறார் ஆழ்வார். ஏன்னா அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவன் மகிமை எப்பேற்பட்டது, அதை நீங்கள் உணர வேண்டாமா? ஏன்னா அந்த எம்பெருமானுடைய மகிமையை பத்தி சொல்லச்ச முனீனாம் அப்பி அகம் வியாசகான்னு சொல்லி நான் மகர்ஷிகள்ல வியாச மகர்ஷியாக நான் இருக்கேன்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட வியாச பகவான் சொன்ன வார்த்தை என்ன? தத்துவம் ஜிஜ்ஞாசமானாம் ஹேதுபிஹி சர்வதோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயணஹா பரஹா அப்படின்னு சொல்லி நாராயணன் பரதெய்வம் அப்படின்றத நிர்தாரணம் பண்ணலையா மகர்ஷி? வேதவியாசர் பண்ணலையா? அது மாத்திரம் இல்ல, அவர் இன்னும் நான் சொன்னார், ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புன இதமேகம் சுனுஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா அப்படின்னு சொல்லலையா? எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதே மாதிரி திரும்ப திரும்ப அதை ஆலோசனை பண்ணி பார்த்து இதுதான் நிச்சயமான விஷயம்னு தோணித்து என்னன்னா தேயோ நாராயணஹா சதா, நாராயணன் தான் எப்பொழுதுமே தியானம் செய்ய தகுந்தவன் வியாச பகவான் சொல்லலையா? நதைவம் கேசவாத்பரம்னு சொல்லலையா? சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சியதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத்பரம் சொல்லலையா? அவர் மூணு தூரம் சத்தியம் 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 கையை தூக்கி அவர் வந்து திடமான தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளியிடலையா? உத்ருத்திய புஜம் உச்சியத்தே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதத்தை காட்டிலும் உயர்ந்ததான சாஸ்திரம் இன்னொன்னு இல்ல, நதைவம் கேசவாத் பரம், கேசவனை காட்டிலும் பெரிய மற்றொரு பெரிய தெய்வம் இல்ல அப்படின்னு அறுதியிட்டு சொன்னாரே வியாச பகவான். ஆனபடினால அப்பேற்பட்ட எம்பெருமான். பொதுவா நாம் வந்து வேதங்கள்ல அதே மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்துல எத்தனையோ யாகங்களை எல்லாம் சொல்லி அந்த யாகங்களுக்கு தேவதைகளாக சொல்லி அந்தந்த தேவதையை உத்தேசிச்சு யாகம் பண்ணா
நமக்கு அந்தந்த பலிசங்களை அந்த தேவதைகள் தரான்னா சொல்லியிருக்கே, அதுக்கெல்லாம் என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தானா, அந்தந்த தேவதைகளையும் சொல்லி அங்க கூட அந்தர்யாமியாக நாராயணன் இருப்பதாகவும் அவனிடமிருந்தே எல்லாம் அடைவாக உண்டானதாகவும் அவன் ஒருவன்தான் மகாப்பிரளயம் ஏற்பட்ட சமயத்தில் இருக்கிற தெய்வமாக பிரமாண வச்சனங்கள் சொல்றபடியினால ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மான சேஷானஹா அப்படின்ற அந்த வாக்கியம், வேத வாக்கியம், அந்த உபனிஷத் வாக்கியம், அந்த எம்பெருமான் நாராயண ஒத்தன்தான் மகாப்பிரளயம் ஏற்படுற சமயத்தில் இருக்கிறவன் சொன்னபடியினால அவனை தவிர மோட்சத்திற்கு உபாயம் மற்றொன்னு இல்லைன்னு சொன்னபடியினால நமக்கு என்ன தெரியுது, பிரம்மருத்ராதிகளையும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த வேத வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள் எத்தனையோ இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன சுவாமி பதில் சொல்றேர் அப்படின்னு நீங்க யாராவது கேட்டா, பிரம்மருத்ராதி அந்த சொற்கள் இருக்க அந்த பிரம்மருத்ராதிகள் விஷயத்துல கூட அவர்களுக்கு கூட அந்தரியாமியாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடினால அந்தர்யாமியான எம்பெருமானே முடிவான பொருள் அப்படின்றத வேதாந்தம் படிச்சிருந்தா, வேதாந்த ஞானம் உங்களுக்கு இருந்தா கட்டாயம் நீங்க அறிந்து கொள்வீர்கள் அப்படின்றார் ஆழ்வார். ஆக அவன் ஒருவன்தான் தெய்வம், அவன்தான் பரதேவதை அப்படின்றத அழகாக சொல்றார். அந்த பரதேவதையாக தொண்டைப்பொடி ஆழ்வார் இன்றைய தினம் காட்டித்தருகிற எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனுடைய அந்த அதிமானுஷமான அந்த திவ்ய சேஷ்டிதங்கள், கோவர்தன கிரியை தாங்கி பிடித்த ஒரு விற்த்தாந்தமே போரும், அவன் பிரம்மருத்ராதி பிரம்மருத்ர இந்திராதிகளுக்கெல்லாம் மேம்பட்டவன்றத நமக்கு காட்டித்தரவில்லையா, ஆனபடினால மற்றுமோர் தெய்வம் உண்டே அப்படின்றத வெகு அழகாக விளக்கி நமக்கு நம்முடைய பூர்வர்கள் சொல்றாள். அது மாத்திரமில்ல, இந்த பாசுரத்தை நாம் எந்த கண்ணோக்கில் பார்க்கிறோம்னா சர்வதேவ சாமியத்தைன்னு ஒன்று சொல்றா சில பேர், எல்லா தெய்வமும் எல்லா தேவதைகளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றவாள் இருக்கா. ஆக சர்வதேவ அந்த சாமியத்தை மறுக்கிற நிலையிலே இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. பரதெய்வம் அவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத காட்டி தருகின்ற அழகான பாசுரம் தான் இந்த பாசுரம். அப்படினால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானின் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் பரதெய்வம்னு நினைக்க வேண்டாமா, அவனை சதா ஏத்தி வழிபட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் நமக்கு திவ்யமான இந்த சரீரத்தை கொடுத்தான், அழகான சரீரம் நமக்கு கொடுத்திருக்கான், எத்தனையோ அவயவங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கான். இந்த அவயவங்கள்லாம் எதுக்காக கொடுத்திருக்கான், விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சம்யுதா அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த தேகம் கொடுத்தது அவயவங்களை எல்லாம் கொடுத்தது ஈஸ்வராய நிவேதித்தும், அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக தானே. ஆக இந்த கண்கள் கொண்டு அந்த எம்பெருமானை தரிசனம் பண்ணணும், கால்கள் அந்த எம்பெருமான் இருக்கிற ஆலயத்துக்கு நடப்பதற்காக, ஆலயத்தை நோக்கி நடப்பதற்காக, கைகள் அவனை அர்ச்சிப்பதற்காக, அவனை தொழுவதற்காக, அஞ்சலி பந்தம் செய்வதற்காக, இந்த வாய் என்பது அவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதற்காக, அவனை ஸ்தோத்திரம் செய்வதற்காக, இந்த காதுகள் என்பது அவனுடைய திவ்யமான அந்த வைபவத்தை கேட்பதற்காக, இப்படி ஒவ்வொரு அவயவமும் அவன் விஷயமாகவே நாம் செலவிடுவதற்காகத்தானே ஏற்பட்டது, அதை மறந்துட்டுமே. ஆக அதை ஞாபகப்படுத்துறார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழின்ற பிரபந்தத்தில் 11வது பத்து கடைசியில். அப்போ அங்க என்ன சொல்றார், தேனோடு வண்டாலும் திருமால் இருஞ்சோலை தான் இடமாக கொண்டாடும் தடமலர் கண்ணிக்காய் ஆன்விடை எழன் நடர்த்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே
தேனோடு வண்டாலும் வாயில அப்படியே தேனை வச்சுட்டு வண்டு என்ன பண்றதான் அப்படியே ஆரவாரம் செஞ்சுட்டு இருக்கான். எங்க? திருமாலிருஞ்சோலை மலையில. நம் சம்பிரதாயத்துல தெற்கு மலை வடக்கு மலையின் ரெண்டுத்துக்கு பிரசித்தி இருக்கு. தெற்கு மலையின்னு திருமாலிருஞ்சோலைக்கு விவகாரம். ஆக தெற்கு மலையில அழகர் நித்தியவாசம் பண்றார். ஆக அழகர் எழுந்துள்ள அந்த தெற்கு மலையில திருமாலிருஞ்சோலை மலையில திருமாலிருஞ்சோலை மலை திருமாலிருஞ்சோலைன்னு சொன்னாலே போருமா. திருமாலிருஞ்சோலை என்னேன் என்ன, திருமாலிருஞ்சோலை மலை என்னேன் என்ன, திருமால் வந்து என்னஞ்சு நிறைய புகுந்தான்றார் நம்மாழ்வார். திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொன்னாலே போருமாம். அந்த திருமாலிருஞ்சோலை பெருமாள் நெஞ்சு உள்ள வந்து பூந்துன்று வரான். அப்பேற்பட்ட அந்த திருமாலிருஞ்சோலை அங்க வாயில தேனோட வண்டுகள்லாம் ஆரவாரம் செஞ்சுட்டே இருந்துட்டு இருக்கான். வண்டுகள் சஞ்சரிக்கின்றனவாம். வாயில தேனோட வண்டுகள் ஆரவாரிக்கின்றன. இந்த ஒரு அர்த்தம் மாத்திரம் சொன்னா என்ன இருக்குமா அப்படின்னு தோன்றது. வண்டுகள்னா வண்டுகளுக்கு ஆறு கால்கள், ஷட்பதம்னு சொல்லுவார். ஆக ஆறு அரு தொழில் அந்தனர்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆறு காரியங்கள் அந்தனர்களுக்கு உண்டு. அத்தியனம் அத்தியாபனம், யஜனம் யாஜனம், தானம் பிரதிகிரகம். இந்த ஆறு அம்சங்கள் பிராமணாளுக்கு சாஸ்திரம் விதிக்கிறது. படிக்கணும், படித்ததை மற்றவாளுக்கு சொல்லித்தரணும். படித்தல், படித்ததை படிப்பித்தல், படித்தல் படிப்பித்தல், யஜனம் யாஜனம், அதாவது யாகம் செய்தல், யாகம் செய்யுமாறு செய்தல், தானம் கொடுத்தல், தானத்தை வாங்கி கொள்ளுதல். இந்த ஆறு தொழில் பிராமணாளுக்கு சாஸ்திரம் விதிக்கிறது. ஆனப்படிதான் ஆறு காரியம் செய்கிற அந்த பிராமணாளை இங்க வண்டு அவ வாயில தேனோடு வந்து வண்டுகள் சஞ்சரிக்கின்றன. தேன் மாதிரி ரசிக்கக்கூடிய ருச்சியா இருக்கக்கூடிய இனிமையான அந்த வேத நல் வார்த்தை, வேதவாய் தொழிலாளர்னு அழுவார் சொல்ற மாதிரி வேதவாய் தொழிலாளர்களாக பிராமணோத்தமாள் இருக்கு. அப்படின்னால அவள்லாம் சஞ்சரிக்கின்ற ஒரு மலை இந்த திருமாலிருஞ்சோலை மலைன்னு கூட அர்த்தம் சொல்லிக்கலாம். இங்க வியாக்கியானத்தெல்லாம் எங்கேயும் இல்ல, அடியனுடைய இதுல சொல்றேன். ஆக தேனோடு வண்டாலும் திருமாலிருஞ்சோலை தானிடமாக கொண்டான். அந்த திருமாலிருஞ்சோலை மலைய தனக்கு இருப்பிடமாக கொண்டான் அந்த சர்வேஸ்வரன். அப்படி கொண்டவன் யார் தெரியுமா? தடமலர் கண்ணிக்காய் விசாலமான கருணைதல் பூ மாதிரி நீலோத்பலம், கருணைதல் பூ மாதிரி இருக்கக்கூடிய கண்களை உடைய அந்த நப்பிண்ணை பிராட்டி, அவளுக்காக ஆண்விடை ஏழு அந்தடர்த்தார்க்கு அடக்க முடியாத ஏழு எருதுகளை அடக்கி ஆண்டு நப்பிண்ணை பிராட்டிய விவாகம் செய்து கொண்டானே கிருஷ்ணன். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுக்கு அவன் நமக்கு சுவாமின்னு நினைச்சிட்டு அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணாத மனுஷியால் இருக்காளே, அந்த மனுஷியால நான் நினைச்சே பார்க்க மாட்டேன் அழுவார். என் மன மானிடர் அல்லர் என்று அவள்லாம் மனுஷிய கோட்டியிலே சேர்ந்தவா இல்ல, மனுஷிய கோஷ்டியிலே அவளை சேர்க்க மாட்டேன். பெருமாளை நினைக்காதவாள நான் மனுஷிய கோஷ்டியிலே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அழகாக ஒரு பாசுரம் இட்டார். அப்படி திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அந்த மாதிரி பாடுவதற்கு காரணம் என்னன்னா, அவருக்கு முன்னாடி அவதாரம் பண்ண பூதத்தாழ்வார் காரணம். பூதத்தாழ்வார் என்ன சொன்னார், செங்கன்மால் நாமம் மறந்தாரை மானிடமா வெய்யேன்னு. அந்த வாத்சல்யத்தினால செவந்து இருக்கக்கூடிய பக்த வியாமோகத்தோடு கூடின அந்த பெருமாளுடைய அந்த திருநாமங்களை மறந்தவாள் யார் யார் இருக்காளோ அவளையெல்லாம் நான் மனுஷியராகவே நினைக்க மாட்டேன்ட்டார் பூதத்தாழ்வார். சிறந்தார்க்கு எழுதுணையா செங்கன்மால் நாமம் மறந்தி மானிடமா வெய்யேன், அறந்தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மற்ற அவன் பேர் ஓதுவதே நாவினால் உள்ளு. ஆக அந்த மாதவனை சதா சர்வகாலம் மாதவா மாதவான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாமா? ஆக மாதவான்னாலே மான லட்சுமி, தவன நாயகன், திருமாமகள் கேள்வன் அர்த்தம். ஆக லட்சுமியையும் பெரிய பிராட்டி சொல்லி பெருமாளையும் சொல்றதுன்னா அப்பேற்பட்ட திருநாமம் எதுன்னா திருவஷ்டாட்சரம், அந்த துவயானுசந்தானம் திருமந்திரம். துவயம் சரமஸ்லோகம் சொல்றோம் இல்லையோ, அதுல அந்த துவயம் இருக்க அந்த துவயமந்திரம்,
அந்த துவயமந்திரோச்சாரணத்தை சதா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த நாக்கு படைத்த பயன். ஆச்சாரியருடைய சதாச்சாரிய உபதேசத்தினால நாம் பெற்ற அந்த மந்திரத்தை சதா அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பதுதான் நாக்கு படைத்த பயன் அப்படின்றத போதத்தாழ்வார் அழகாக சொல்றார். ஏன்னா மாதவனை நினைக்காமல் அந்த எம்பெருமானை பத்தியே நினைக்காமல் இருந்தா அவளை வந்து மனுஷ கோஷ்டியிலே சேர்க்க வேண்டாம் அப்படின்றார். ஏன்னா நல்ல விஷயங்களை பெரியவாள் போதிச்சிருக்குச்ச, அதை நாம் வந்து கைவிடலாமா? கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து ஒரு நாள் நிந்தித்தான். துர்மேதாஹ்யசி பாண்டவேன்றான் மகாபாரதத்தில். அறிவில்லாத பாண்டவனே, அறிவே இல்லாத அர்ஜுனான்னு வெய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன் கிருஷ்ணன் அந்த மாதிரி அர்ஜுனனை விசாரணா? உனக்கு போய் நான் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், பிரபத்தி சாஸ்திரம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணனே, எல்லாம் வீணாக ஆகிவிட்டதே. அது அது அதுல சொன்ன மாதிரி நான் உபதேசம் பண்ண மாதிரி நடக்க காணுமே அப்படின்னு அந்த கோபத்துல அர்ஜுனனை நிந்திக்கிறான் கிருஷ்ணன். ஆனா அப்படின்னால கீதையை மறந்து விட்ட அர்ஜுனனை கிருஷ்ணன் எப்படி சொன்னானோ அந்த மாதிரி அந்த எம்பெருமானை மறக்கலாமா? அவன் திருநாமங்களை மறக்கலாமா? ஆனப்படினால அப்படி மறக்கிறவாள மனுஷ கோஷ்டியிலேயே சேர்க்க மாட்டோம்னு போதத்தாழ்வார் சொன்ன மாதிரி தொண்டரப்புடியாழ்வாரும் மதியில்லா மதியே இல்லாதவர்கள் அப்படின்னு இங்க நிந்திச்சு பேசுறார். அது மாத்திரம் இல்ல, வேதம் கூட என்ன சொல்றது? அசன்னேவ சபவதி, அவன் இருந்தும் இல்லாதவனாகத்தான் கருதப்படுபவன். அசத் பிரம்மேதி வேதச்சேத், தெய்வம்னு ஒண்ணு இல்லேன்னு எவன் நினைக்கிறானோ அவன் இருந்தும் இல்லாதவன் மாதிரிதான். அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, எவன் ஒருவன் தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறானோ. சந்தமேனம் தத்தோ விதுரிதி, அப்பேற்பட்டவன தான் உண்மையில் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ அப்படின்றது வேதம். ஆனபடினால இந்த வேத பிரமாணத்தின்படியும் நாம் இத நன்றாக உணரலாம். சம்ஞாயதே ஏன தத்தஸ்த தோஷம், சுத்தம் பரம் நிர்மலம் ஏகரூபம், சந்திருஷ்யதே வாப்யதிகம்யதே வா தஜ்ஞானம் அஜ்ஞானம் அதோன்யதுக்தம். விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சாதிக்கிற அழகான ஸ்லோகம். தோஷமே இல்லாததும் மிகவும் சுத்தமானதாக இருக்கக்கூடியதும் எந்த விதமான கல்மஷமும் இல்லாததும் ஒருபடிப்பட்ட அந்த உருவத்தை உடையதுமான அந்த பரவஸ்து, அந்த பரபிரம்மம் எந்த அறிவினால அறியப்படுகிறதோ, பார்க்கப்படுகிறதோ, அல்லது அடையப்படுகிறதோ, அதுதான் உண்மையில ஞானம். அதை காட்டிலும் வேறானது எல்லாமே அஞ்ஞானம்தான் அப்படின்னு பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, தத்கர்ம என்ன சாவித்யா முக்தையே ஆயாசாய பரம் கர்ம வித்யா நியா சில்ப நைபுணம் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சாதிக்கிறார். ஆனபடினால அதுதான் உண்மையான அறிவு. அந்த எம்பெருமானை பற்றிய அறிவு, அந்த சர்வேஸ்வரன் அவன் பரதெய்வமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த அறிவு, அதாவது எந்த பந்தத்திற்கு காரணம், அதாவது எது பந்தத்திற்கு காரணம் இல்லையோ அந்த கர்மமே கர்மம்னு சொல்ல வேண்டியது. எது முக்திக்கு காரணமோ அதுவே வித்யை அப்படின்னு நாம் கொள்ள வேண்டும். மற்ற கர்மங்கள் எல்லாமே தேக சிரமத்திற்காக ஏற்பட்டதுதான். ஆக அந்த மற்ற அந்த வித்யைகளை நாம் பெற்றிருந்தாலும் அதனால நாம் அடையக்கூடிய ஒரு பெருமை என்பது அதை பார்க்கிற போது இது ஒண்ணும் இல்லை, இது எப்பேற்பட்டது இருக்குன்னா செருப்பை குத்தி
அந்த செருப்பை தயார் பண்ற தொழில் பண்ற மாதிரி அதுல ஒரு பிராவீண்யத்தை ஒரு பாண்டித்யத்தை காமிக்கிற மாதிரி தான். உண்மையான வித்யை என்பதானது அந்த வேதாந்த அறிவு தான் அப்படின்றத பராசர மகர்ஷி அழகா சாய்க்கிறார். உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்றார் பொய்கை ஆழ்வார். தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு, அதனால சொரூபத்துக்கு தகுந்தபடி பகவத் விஷயத்தை பற்றிய அந்த அறிவு இருக்கே அதான் அறிவு. மற்ற எல்லாமே மற்றதெல்லாம் அறியாமையின் தான் நாம் அதை கொள்ள வேணும். ஆக தாமரையாள் கேள்வன் இருக்கானே, அந்த தாமரையில் இருக்கின்ற மகாலட்சுமி பெரிய பிராட்டியார் அவருடைய கேள்வன்ன நாயகன் வல்லபன் ஸ்ரீஹப்பதி, அவனை பத்தி அறியக்கூடிய விஷயம்தான் அறிவு அப்படின்ற நிலைமையில நாம் இருக்கணும்ன்றத அழகாக ஆழ்வார்களும் காட்டி தந்தார்கள். உடனே சம்சாரிகள் ஆழ்வாரை பார்த்து கேட்டாளாம், எங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னு தேவர் சொல்றார், அறிவோடு கூடிய தேவரீரே நாங்க என்ன பண்ணோம்ன்றத சாதிக்கணும் சொல்ல வேண்டியது அப்படின்னு இவ கேட்கலாம். அதுக்கு இவ பதில் சொல்றார், உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அப்படின்னர். உற்ற போது அன்றி நீங்கள் சரணமடைந்த அந்த தேவரெல்லாம் இருக்காளே அவளுக்கும் ஆபத்தெல்லாம் உண்டு, உற்ற போது ஆபத்து காலம் வந்த போதெல்லாம் அவளை காட்டிலும் ஒரு சர்வாதிகன் ஒருவன் உண்டுன்றத உணரமாட்டீர், நீங்கள் அறியவே இல்லையே. அவளுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தா அவ யாருகிட்ட வருவா? நேர ஸ்ரீமன் நாராயணன் அந்த க்ஷீராப்திநாதன் அவன்கிட்டதான் வந்து நிற்பாவா. உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், நான் எவ்வளவு சொன்னாலும் பிரளய காலம் வந்த பின்பு நீங்கள் வந்து யார் யார் எந்தெந்த தேவதைகளை ஆசிரியிச்சுங்களோ அத்தனை தேவதைகளும் எம்பெருமானுடைய அந்த வாய்க்குள்ள போறவா தானே பிரளய சமயத்தில். இதுல என்ன தெரியுது, அந்த பரம்பொருள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அந்த புருஷோத்தமன் அவன்தான்றத அந்த உண்மைய நீங்கள் உணர வேண்டாமா? ஆக உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், ஒருவன் அந்த ஒத்தன், அந்த ஒருவன் ஸ்ரீமன் நாராயணன். ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு உபனிஷத் சொல்ற மாதிரி அந்த ஏகன், ஏகான்ற சொல்லுக்கு சமானம் இல்லாதவன் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒப்பற்றவன் அர்த்தம். ஆக உற்ற போது அப்படின்றது பிரளயம் வந்த போதுன்னு அர்த்தம் சொல்லலாம். ஆக உங்களால ஆசிரியிக்கப்பட்ட தெய்வங்கள் அவ என்ன பண்றா, அவளுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடுத்தானா? யாருக்கிட்ட வராவா? அவளுக்கு ஆபத்து யார் மூலமாக வந்தது? ராவணன் மூலமாக வந்தது, ஹிரண்யகசிப்பு மூலமாக வந்தது, பஸ்மாசுரன் மூலமாக வந்தது, இப்படி அவளுக்கும் ஆபத்து வந்தது. ஆனா அப்படின்னா அவ ஆபத்து வர சமயத்துல அத்தனை தேவதைகள் என்ன பண்ணா, தேவாகா சொர்க்கம் பரித்தியஜ்ய தத்ராசாத் முனிசத்தம விச்சேரு ரவணவ் தத்ர பிப்ராணா மனுஷியம் தனும்னு விஷ்ணு புராணத்தை சொன்ன மாதிரி அந்த நீங்கள் ஆசிரியிக்கிற தேவதைகள்லாம் மனுஷிய ரூபத்தை அடைஞ்சு மானுட அந்த வேஷத்தோட காடுகள்ல அந்த ஹிரண்யகசிப்புகிட்ட இருந்த பயத்தினால திரிந்து கொண்டிருந்தார்கள்னு சொல்றார் பராசர மகர்ஷி. ஆனா அப்படின்னா எந்தெந்த தேவதைகளை பிரமாதமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவளுடைய கதியை பாருங்கோ. ஆனபடினால பரம்பொருள் யார், பரபிரம்மம் யார் அப்படின்றத நீங்க உணர வேண்டும். ஒருவன் என்று உணரமாட்டீர், தேவதாந்தரங்களை ஆராதிக்கிற நீங்கள் ஆபத்தசைகளை ஒழிந்த போது அவர்களோ பாதி இவனும் ஒருவன் என்று புத்தி பண்ண மாட்டிகோள் அப்படின்ற. ஆனபடினால ஒருவன் என்று உணரமாட்டீர், மற்ற தெய்வங்களை கூட பூஜிக்கிற நீங்கள் இந்த மாதிரி ஆபத்து காலங்கள் வந்தால் ஒழிய அந்த தெய்வங்களைப் போலே இவனும் ஒரு தெய்வம்
அப்படின்ற விஷயத்தை கூட நீங்கள் அறிய மாட்டீர் அப்படின்னு பொருள் சொல்லலாம். இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வரதுன்றது இல்லாத மிகவும் ஸ்லாக்கியமாக பேசப்படுகின்ற அந்த மோட்ச சாம்ராஜ்யம் இருக்க, அந்த மோட்ச லோகத்தை தரக்கூடிய அந்த சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு? அபவர்க்க பிரதோ ஹரிஹின்னு அவனுக்கு தானே இருக்கு. அப்படினால அப்படி மோட்சத்தையே தரக்கூடிய வெங்கட இவன் எதிரில் அல்ப பலன்களையெல்லாம் தரக்கூடிய மற்ற தெய்வங்களிடம் உள்ள அந்த அன்பு கூட இல்லாதபடி, சம்சாரிகளே நீங்கள் அறிவுகட்டு கிடக்கிறீர்கள் அப்படின்றத சொல்லுவதில் ஆழ்வாருக்கு அபிப்பிராயம். அற்றமேலொன்றீர், அற்றமேலொன்றீர் அப்படின்றார் ஆழ்வார். அற்றமேல் ஒன்று அறியீர், அற்றம், அற்றம்னா மறைபொருளை, மறைபொருள்னா மறைச்சு பேசக்கூடிய விஷயம். கோப்பியார்த்த கோபனம்னு சொல்வா சாஸ்திரங்கள்ல, அதை மறைச்சு பேசக்கூடியதான அந்த பொருள், அதை நீங்கள் சிறிதும் அறிய மாட்டீர், ஒன்று அறிய மாட்டீர். அதாவது சம்சாரிகள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அறியாமை இருக்க, அந்த அறியாமை எதனால வந்தது அவளுக்கு? சாஸ்திரங்கள் மறைச்சு பேசியிருக்கிற அந்த வாக்கியங்கள் இருக்க, அந்த வாக்கியங்கள்ல மேலே தோன்றுகிற அந்த பொருளை தான் அவ பார்த்தாளே தவிர, உள்ளுக்குள்ள சூட்சமாக விளங்கக்கூடிய அந்த அர்த்தங்களை எல்லாம் அவ பார்க்கலையே. காரியானாம் காரணம் பூர்வம், வச்சசாம் வாச்சியம் உத்தமம், யோகானாம் பரமாம் சித்திம், பரமம் தே பதம் விதுகு அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை சொன்ன மாதிரி, காரியங்களான எல்லா பொருள்களுக்கும் ஆதி காரணமாக இருப்பவது, சொற்களுக்கு மேலான சொல்லாக விளங்குவது, யோகங்களுக்கெல்லாம் மேலான பிராப்தியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே உன்னுடைய மேலான அந்த சொரூபத்தை பெரியவர்கள் மகான்கள் அவ அறிகிறார்கள்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்றது. பெருமாளை அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றது, அப்பேற்பட்ட மகிமை அல்லவா பெருமாளுக்கு இருக்கு அப்படின்ற இந்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்ச வேதைஸ்ய சர்வைர் அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம். கீதாச்சாரியன் கீதையில 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம பிராப்தி யோகத்தில், நான் எல்லா சேத்தனர்களுடைய ஹிருதயத்திலும் நுழைந்து நிற்கிறேன், கிருஷ்ண பரமாத்மா சொன்ன வார்த்தை இது. என்னிடமிருந்தே நினைவு அறிவு அறிவு இல்லா தன்மை எல்லாமே உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நான் தான். வேதத்தில் சொல்லப்பட்ட பலத்தை தருபவனும் வேதத்தை அறிபவனும் நான் தான்னு கீதாச்சாரியன் ஸ்பஷ்டமா சொல்றிருக்க. நாராயண பரா வேதா தேவா நாராயணாங்கஜா, நாராயண பரா லோகாஹ நாராயண பராமகாஹ. ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற அழகான ஸ்லோகம் இத இங்க வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. வேதங்கள் யார கீர்த்தனம் பண்றதுன்னா நாராயணனை தான் வேதங்கள்லாம் சொல்கின்றன. தேவர்கள் நாராயணனுடைய அங்கத்திலே இருந்துதான் ஆவிர்பவித்தவர்கள், உண்டானவர்கள். இந்த நாராயணனையே ஆசிரியத்து இருக்கின்றன இந்த லோகங்கள் எல்லாம். யஜ்ஞ யாகாதிகள் எல்லாமே நாராயணனை ஆராதிப்பவை அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. ஆக எத்தனையோ தேவதைகளை பத்தி சொல்லக்கூடியதாக விளங்கக்கூடிய அந்த வேத வாக்கியங்கள்லாம் கூட உண்மையில் அந்த தேவதைகளுக்கும் அந்தரியாமியான நாராயணன் அந்த நாராயணத்தை சொல்லுகின்றன. சாஸ்திரங்கள் ஸ்பஷ்டமாக சொல்லுகின்றன. ஆக அவனல்லால் தெய்வம் இல்லை, அவனை தவிர வேறு எவருக்கும் அந்த பரிபூர்த்தியோடு கூடின பரிபூர்ணமான அந்த தெய்வத்தன்மை என்பதானது மற்றவாளுக்கு இல்லை. ஆக அந்த சர்வேஸ்வரனை தவிர மற்ற தெய்வங்கள் கிடையாதுன்னு இவர் சொல்லல. ச ஆத்மா
அங்கான்யன்யா தேவதா. தைத்திரிய உபனிஷத்துல இந்த மந்திரம் அழகாக அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய அங்கங்களாகத்தான் மற்ற தேவதைகள் பேசப்படுகிறார்கள். பிரதானமாக விளங்கக்கூடியவன், முக்கியமாக விளங்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். ஆனபடினால் வேதமே ஸ்பஷ்டமாக, உபனிஷத்தெல்லாம் ஸ்பஷ்டமாக இந்த விஷயத்தை சொல்றபடினால அந்த எம்பெருமானுக்கு பிராகாரமாக அவயவங்களாக பல தெய்வங்கள் இருக்கிறார்கள்னு வேதம் சொல்றபடினால ஆத்மாவாய் இயல்பான தெய்வத்தன்மை நிறைந்திருக்கக்கூடிய அவன் இருக்கும்போது அவயவங்கள் அவன் கொடுத்த அந்த சின்ன அந்த தெய்வத்தன்மையை உடையவர்களை அவ்வளவு பெரிய மாதிரி நம்ம ஆசிரியப்பது என்பது தகாதுன்றார் தொண்டரை பொடி ஆழ்வார். அவனைன்னு இங்க பாசுரத்தை சொல்றபடினால தான் சொல்ல வேண்டிய அடுத்து காண்பிக்க வேண்டிய தெய்வம் அந்த கண்ணனை, ஸ்ரீகிருஷ்ணனை அவனைன்ற அந்த சொல்லால தெரிவிக்கிறார் ஆழ்வார். அவனைன்னு சொல்றேற அவன்னா தச்சப்தம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். தச்சப்தா பிரசித்த வாச்சி, ரொம்பவும் பிரசித்தமாக விளங்கக்கூடியவனை அவன், அவன் பிரசித்தமானவன் அர்த்தம். நீர் சொல்லக்கூடிய அந்த பிரசித்தமானவன் யாருன்னா அது சொல்றார், கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே அப்படின்னு சொல்றார். கற்றினம் மேய்த்த எந்தை, ஒரு கால விசேஷத்துல கிருஷ்ணனாக அவன் அவதாரம் பண்ணி அவன் செஞ்ச காரியம் என்ன, கற்று இனம் மேய்த்த பசு கூட்டங்களை எல்லாம் மேய்த்த எந்தை எனக்கு சுவாமியான கிருஷ்ணனுடைய கழலியினை இரு திருவடிகளையும் நீர் பணிமின் நீங்கள் சரணமாக பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். ஆக ஹிதத்தை நமக்கு உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்தில் ஆழ்வார். கிருஷ்ணன் சொல்லாமே ஸ்பஷ்டமாக, அப்படி சொல்லாமல் கற்றினம் மெய்த்தவன் ஆழ்வார் இதுக்காக சொல்றார். அப்படின்னா இவன் வந்து மற்ற தெய்வங்களை மாதிரி ஆராதனம் பண்ணுவதற்கு பூஜிப்பதற்கு ரொம்பவும் சிரமப்பட வேண்டிய நிலைமையில் இருப்பவன், நம்மால் முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். பசுக்களுக்கும் கன்றுக்களுக்கும் இவனே வந்து தன் எளிமையை காண்பித்துக் கொண்டு தன் சௌலபியத்தை காண்பித்துக் கொண்டு அந்த பசுக்களையும் கன்றுகளையும் மெய்த்தவன். இவன் ஆவினம் மெய்த்தேன்னு சொல்லாமல் கற்றினம் மெய்த்தேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பசுக்கள் அதுவே போய் புல் இருக்குமிடம் சென்று மேய்ந்து தன்னை ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் பசுக்களுக்கு உண்டு. அந்த பசு மேய்ப்பதை கிருஷ்ணன் எப்படி நினைக்கிறான்னா, நித்திய சூரியர்களை ரட்சிப்பதை போல நினைச்சு இருக்கானாம். ஆக ஆனபடியினால தம்மையே ரட்சித்துக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி இல்லாத கண்ணு குட்டி இருக்க, அந்த கன்று குட்டிகளை மேய்ப்பதிலேயே இவனுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கான். அது அழகா காமிக்கிறானாம். ஆக இவனுடைய ஈடுபாடு அந்த பசுக்கள் விஷயத்திலையும் கன்று குட்டிகள் விஷயத்திலையும் இவன் காட்டுகின்ற அந்த ஈடுபாடு, அதை பார்த்து வியந்து பேசுகிறார் சுவாமி நம்மாழ்வார். திவத்திலும் பசுநிறை மெய்ப்புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவேன்றார் திருவாய்மொழி 10-ஆம் பத்தில கடைசியில. கிருஷ்ணா எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு பதில் சொல்லுனர் சுவாமி நம்மாழ்வார். இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் நீர் வந்து கன்று குட்டிகள் பின்னாடி அந்த அதை மெய்க்கிற அந்த காரியத்தை நீர் பண்ற அந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது, கிருஷ்ணா ஸ்ரீவைகுண்டத்தில் கூட நீ இதே காரியத்தை பண்ணிட்டு இருப்பியா, திவத்திலும் பசுநிலை மெய்ப்பு வத்தி அப்படின்னு கேட்கிறார். பரமபதத்தை காட்டிலும் பசு மெய்ப்பதிலே உகந்து இருப்பீரா நீர் அப்படின்னு சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். கன்று மேய்த்தினிதுகந்த காலாய் என்னும் திருநெடுந்தாண்டகம்ன்ற பிரபந்தத்தில் திருமங்கையாழ்வார் அழகா சாய்கிறார். கன்று குட்டிகளை மேய்ப்பதில் ரொம்பவும் போற உகப்பன் ஸ்ரீகிருஷ்ணன், இனிது உகந்து இருப்பானாம் அவன். இதை ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக அருளி செய்கிறார்கள். காலிமைக்க வல்லாய் சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகாக திருவாய்மொழியில 6-ஆம் பத்தில் இதை ரொம்ப அழகா சொல்றார். 6-ஆம் பத்தில் 2-வது
திருவாய் மொழியில ரொம்ப அழகா சாய்க்கிறார். இதை ஆலினிலை ஏழுலகம் உண்டன்று நீ கிடந்தாய், உன் மாயங்கள் மேலை வானவரும் அறியார் இனியம் பரமே. வேலி நேர் தரங்கண்ணினார் விளையாடு சுழலைச் சுழவேன் என்று, காளி மேய்க்க வல்லாய் எம்மை நீ கடரேலே அப்படின்னு ஆச்சரியமாக இவன் கன்றுக்களை அந்த மெய்த்த அந்த விஷயத்த சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆரம்பத்தில் அனுபவிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கன்று மேய்த்து விளையாட வல்லானை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வெகு ஆச்சரியமாக ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். அதாவது கன்று மேய்க்கிறதுல தனி ஈடுபாடு காமிக்கிறானா இவன். திருமங்கை ஆழ்வார் திருக்கடன் மல்லை திவி தேசத்துக்கு எழுந்துள்ளார், மகாபலிபுரம் எழுந்துள்ளார். அந்த மகாபலிபுரத்தில் இவர் பெருமாளை சேவிக்கிற சமயத்தில் கிருஷ்ணாவதார நிகழ்ச்சி அவருக்கு ஞாபகம் வந்துருத்து, கன்றுகளை மேய்த்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருத்து திருமங்கை ஆழ்வாருக்கு. உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்றானை, அன்று பேச்சு விடம் பருகுவித்தகனை கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரைமீ காணில், தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோயில் தவநரிக்கோர் பெருநெறியை வையங்காக்கும், கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. ஆச்சரியமாக திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி கன்றுகளை மெய்ப்பதிலே ரொம்பவும் நாட்டம் விருப்பம் அதிகம் உள்ளவன் ஸ்ரீகிருஷ்ணன். அதை அழகா சகிக்கிறார். இது அடியே சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. அதாவது பசுவின் காலில் முள் இடையன் தலையில் சீழ்னு அப்படின்னு பகவத் இது திருவரங்க தமுதனார் சொல்லுவார்னு பிரபந்த வியாக்கியானத்தில் வருது. பசுவின் காலில் முள், ஒரு பசுவினுடைய காலில் முள் தைச்சா அந்த முள் எடுக்காத போயிட்டா அந்த முள் தைச்ச இடத்துல தானே சீழ் வரும், பசுவினுடைய காலில் தானே சீழ் வரும். ஆனா இங்க வித்தியாசமா இருக்கான், பசுவின் காலில் முள் இடையன் தலையிலே சீழ், இடையன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தலையிலே சீழ் பிடிக்கிறதான். அவ்வளவு அந்யோன்யம், அவ்வளவு பரிவு பாசம் வாத்சல்யம் அந்த வாஞ்சை கிருஷ்ணனுக்கு இருக்கான். அப்படி கற்றினம்மைத்த எந்தை அப்படின்றார். ஆக கற்றினம்னு அந்த கன்று கூட்டம் மொத்தத்தையும் சொல்றார். எந்தை அவன் நமக்கு சுவாமியாக விளங்கக்கூடியவன், நான் ரொம்ப விரும்பி என்னை வசீகரிச்ச அந்த கிருஷ்ணாவதாரம், அந்த கிருஷ்ணாவதாரமாகிய அந்த துறையில நீங்களும் வந்து அகப்பட பாருங்கோள் அப்படின்னு தொண்டைப்புடியாழ்வார் நம்ம கூப்பிடுறார். கடலினை பணிமினீரே, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை திருவடி இணையை நீங்கள் பணிய வேண்டும் அப்படின்றார். ஏன்னா அவன் திருவடியில நாம் கைங்கரியம் பண்ணணும். அகமஸ்மி அவரோ பிராதா, அகமஸ்ய அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா அப்படின்னு ராம குணங்களுக்கு தோற்ற அந்த இளைய பெருமாள் சொன்ன மாதிரி கன்றுகளை மேய்க்கக்கூடிய இந்த செயலுக்கு வசப்பட்டு நான் கிருஷ்ணனுடைய திருவடிகளிலே விழுந்தேன்னு தொண்டைப்புடியாழ்வார் சாதிக்கிறார். ஆக பக்தர்களே, நீங்களும் அவனையே பற்றுங்கள். சர்வேஸ்வரன் அவன் ஒத்தந்தான், தான் அவதாரம் பண்ணி தாழ நின்ற நிலையிலும் தன்னை பற்றினார் அத்தனை பேருக்கும், தன்னோடு சமானமான அந்த போகத்தை கொடுக்கக்கூடியவன் அவன்தான், மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இந்த பெருமை இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக சாய்க்கிறார். இங்க வியாக்கியானத்தில் ஒரு அழகான விஷயத்தை சொன்ன, மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு சரித்திரம், ஒரு ஐதிஹியம், அதாவது யயாதி சரித்திரம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யயாதின்றவன் தன்னுடைய தவ மகிமையினால இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனுக்கு சமானமாக அவனோட ஒரே ஆசனத்தில் வந்து உட்கார்ந்துனான், அவன் பக்கத்திலே உட்காந்துருந்தான். நம்ம பக்கத்தில் இந்த கோண்டானி இவன் பூலோகத்திலிருந்து வந்தவன், அது இந்திரனுக்கு இதுவோ மாதிரி இருக்கு, இவனை எப்படியாவது கீழே தள்ளி விட்டுணும்னு தோணித்தவனுக்கு. இந்திரனுக்கு என்ன பண்ணா, அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஏயாத்தியை பார்த்து, பூலோகத்தில் அதிகமாக புண்ணியம் செய்தவன் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டான் ஏயாத்தியை பார்த்து. ஏயாத்தி எப்பவும் பொய்யே சொல்ல மாட்டார். ஆனால் அப்படினால
பொய் சொல்லக்கூடாதுன்ற அந்த பயத்தினால ஏயாத்தி என்ன பண்ணான், நான் பூலோகத்தில் இருக்கும்போது என்னதான் மிகவும் புண்ணியம் செய்தவனாக சொல்லுவார்கள்னு உண்மையை சொன்னான் பாவம். இதையே காரணமாக வச்சிருந்து அவனை கீழே தள்ளுவதற்கு வியாஜமாக கொண்டு நீ தற்போழ்ச்சி செய்து கொண்டபடியினால உன் புண்ணியமெல்லாம் தொலைஞ்சு போயிடுத்து, நீ கீழே விளக்கடவாயின்னு இந்திரன் ஏயாத்தியை வந்து சொர்க்கலோகத்திலேருந்து தலைகீழாக தள்ளிட்டான்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த தேவதைகள்லாம் இந்திராதி தேவதைகள் இந்த மாத்சரியத்தோடு பொறாமையோடு கூடினவர்கள். எந்தெந்த கெட்ட குணங்கள் கூடாதோ அந்த கெட்ட குணங்கள்லாம் ஒன்னொன்னு தொட்டு இருக்கும். ஆக அவளை ஆசிரியக்க தகுந்தவர்கள் நம் எம்பெருமான் கிருஷ்ணன் தானே ஆசிரியக்க தகுந்தவன்றத இந்த யயாத்தியனுடைய சரித்திரத்தை இங்க வியாக்கியானத்தை சொல்றா. இத சொல்லச்ச ஒரு ஐதிஹியத்தை எழுதியிருக்கா. மகாபாரதத்துல இந்த யயாத்தி சரித்திரம், இந்த இப்ப சொன்ன சரித்திரம் வந்து என்பதானது எந்த வேதாந்தார்த்தத்தை எந்த வேதார்த்தத்தை சொல்றதுன்னு பட்டர் பார்த்து நஞ்சியர் கேள்வி கேட்டாராம். எம்பெருமான் பிரம்மன் அசாயுஜகம் ச லோகதாயந்தின்னு அந்த முக்தாத்மாவாக ஆனவனுக்கு அந்த சாயுஜ்யத்தை கொடுத்து தனக்கு சமானமாக அவாளையும் ஆக்கி சந்தோஷம் அடைபவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். அதே இந்த இந்திரனை பாருங்கோ, தன் பக்கத்தில் வந்து உட்காண்டானதுக்காக ஏயாத்தியை கீழே தள்ளி விட்டான் அவன். ஆக பிறருக்கு தன்னை ஒத்த போகம் ஏற்படுவதை பொறுக்க மாட்டாத அந்த மத்த தெய்வங்கள் ஆசிரியக்க தகுந்தவர்கள் அல்லர். ஆக தமக்கு சமானமாக தம்மையே ஒக்க அருள் செய்யும் அந்த எம்பெருமான் இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் ஆசிரியக்க தகுந்தவன்ற இந்த சூக்ஷ்மமான தர்ம விஷயத்தை விளக்க வந்ததுதான் இந்த யயாதி சரித்திரம்ன்றத பராசர பட்டர் அருளி செஞ்சார்னு இந்த ஐதிஹியத்தை இந்த பாசுர வியாக்கியானத்தில் உரையாசிரியர் தெரிவிக்கிறார். அனபடினால அந்த எம்பெருமான் கத்தினம் மேய்த்த எந்தை அவனுடைய பசுக்கூட்டங்களையெல்லாம் மேய்த்த எனக்கு சுவாமியான அந்த கிருஷ்ணனுடைய இரு திருவடிகளையும் நீங்கள் சரணமாக பற்றுங்கள்னு தொண்டரி புரியாழ்வார். நமக்கு இந்த மற்றுமோர் தெய்வம் உண்டேன்ற இந்த பாசுரத்தில் ஒன்பதாவது பாசுரத்தில் நமக்கு உபதேசிக்கிறார். ஹிதத்தை விவரணம் செய்கின்ற பாசுரமாக இது அமைஞ்சிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.